நானும் சத்யாவை பேசிட்டு இருந்தது நீ மறைஞ்சு நின்னு கேட்டியா? அதான் இப்படி எல்லாம் பேசுறியா? அப்படியே நாங்க பேசிட்டு இருந்தது நீ கேட்டாலும் அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? அப்படியே நாங்க பேசிட்டு இருந்தது உனக்கு தப்பா பட்டிருந்தாலும் அப்பவே வந்து கேட்க வேண்டியதானே? அப்ப மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இப்போ இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறேன், என்ன குத்தி காட்டுறேன்? எதிர்ந்தாலும் நேருக்கு நேரம் பேசுறவளாச்சு நீ. இப்போ என்னாச்சு? நீங்க உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க இனி என்னெல்லாம் சொல்லுவீங்க? என் மேல எந்த தப்பும் இல்ல சரண்யா. என் மனசாட்சிக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு தடவையும் நான் நல்லவன் நான் நல்லவன்னு உன் முன்னாடி நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எந்த தப்பு செய்யாதனா எதுக்கு என்ன நிரூபிக்கணும்? கரெக்ட், கரெக்ட்டா சொன்னீங்க. கோவத்துல தான் நீங்க உண்மையை பேசுறீங்க. நீங்க சொன்னதா சரி, என்கிட்ட நீங்க எதுக்கு நிரபராதின்னு நிரூபிக்கணும்? என்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் தான் என்ன இருக்கு? உங்களுக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே, அது பார்த்தாதா? அதோட உங்களுக்கு முக்கியமானவங்களுக்கும் உங்களை பத்தி நல்லா தெரியும். நான் எதுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? நீங்க நீங்களாவே இருங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன். ஆனா நீங்க எதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லி ஒண்ணு புதுசா எதையும் நான் தெரிஞ்சுக்க போறது இல்ல. அப்படி என்னத்த நீ தெரிஞ்சுக்கிட்ட? கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல, ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? ஏன் நடிக்கிறீங்க? நான் எதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு கல்யாணங்கிற பேர்ல ஒரு நாடகம் நடந்துச்சு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? அப்பவே உங்களுக்கு இன்னொருத்தவங்க கூட ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு தானே சொன்னீங்க? அதனாலதானே அப்படி ஒரு டீல போட்டீங்க? பேருக்கு வேணா நான் உனக்கு ஹஸ்பண்டா இருப்பேன், மத்தபடி நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் அமைதியா ஏத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் யோசிக்க கூட விரும்பல. உங்ககிட்டயும் எதையும் கேட்கல. இப்ப வரைக்கும் நான் அந்த டீல் படிதான் இருக்கேன், இனியும் அப்படிதான் இருக்க ஆசைப்படுறேன். நீங்க உங்க கமிட்மெண்ட்ல சந்தோஷமா இருங்க. நம்ம டீல் படி நான் சொந்த கால நிக்கும் போது இந்த விட்டு விட்டு போயிடுவேன். இப்ப கூட நடந்த பிரச்சனையில நான் ஹாஸ்டல்ல தானே தங்கியிருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல தங்கிருக்கிறதோ ஒண்ணுதான், இங்க தங்கிருக்கிறதோ ஒண்ணுதான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்க இருக்கிறத விட ஹாஸ்டல்ல தான் நிம்மதியா இருந்தது. நீங்க தான் தேவையில்லாம என்ன இங்க வர சொல்லி கம்பல் பண்ணீங்க. எதுக்காக என்ன இங்கேயே தங்க சொல்றீங்க? இப்போ எதுக்கு வீட்டு விட்டு போறது பத்தி எல்லாம் பேசுற சரிங்க? இந்த சூழ்நிலையில நான் எப்படி உங்க கூட தங்கிருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு தொந்தரவு தானே. உங்களுக்கு ஏற்கனவே இன்னொருத்தவங்களோட கமிட்மெண்ட் இருக்கும் போது என் கூட எப்படி ஒரே கட்டில ஒன்னா தூங்க முடியும்? நீங்க என் கூட ஒரே கட்டில தூங்கினாலும் நீங்க யார் கூட கமிட்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க உங்களையே நினைச்சிட்டு பக்கத்து ரூம்ல தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த ரூம்ல தங்க முடியும்? அது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், என்னால் அப்படி வாழ முடியாது. என் மனசாட்சி என்னை உறுத்துது. நீங்க பாருங்க, எனக்கு யாரோட இடமும் தேவையில்லை. எப்பவும் நான் இன்னொருத்தரோட இடத்துக்கு போட்டி போட்டதும் இல்லை. அதோட நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ வரைக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வீம்புக்கு இங்கே தங்கியிருக்கணும்? இது பாரு சரண்யா, நான் கமிட்மெண்ட்னு எதை மீன் பண்ணேன்னு உனக்கு புரியல. அதை நான் சொல்லி உனக்கு புரிய போறது இல்லை. உன் மைண்ட்ல என்ன நினைச்சோ அது அப்படியே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை உனக்கே தெரியும். இப்ப பிரச்சனை பண்ணாம கட்டில போய் தூங்கு. முடியாது, மாட்டேன். ஒரே ரூம்ல நீ தரையில படுத்து நான் எப்படி கட்டில படுக்க முடியும்? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல சரண்யா. உன்னை தரையில படுக்க வச்சு நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? தூங்க முடியாதுன்னா பக்கத்து ரூமுக்கு போங்க. வார்த்தை அளந்து பேசு சரண்யா. அதே தான் நானும் சொல்றேன். எந்த அதிகாரத்துல நீங்க என்ன கட்டில படுக்க சொல்றீங்க சொல்லுங்க? உங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இத்தனை நாள் ரெண்டு பேரும் ஒரே கட்டில தானே தூங்கிட்டு இருந்தோம். அப்ப மட்டும் வராது அசிங்கமோ வெக்கமோ எப்படி திடீர்னு வந்துச்சு? அண்ட் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? இவ்ளோ பேசுற நீங்க எதுக்கு அப்படி ஒரு கேவலமான வேலைய செய்யணும்? அப்படி நான் என்ன கேவலமான வேலை செஞ்சிட்டே சரண்யா? நீ திரும்ப திரும்ப இதே சொல்லி ஏன் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க? தப்பு பண்ணும்போது கஷ்டப்படாத மனசு அத பத்தி பேசும்போது மட்டும் கஷ்டப்படுதா? ஒரு பையன் ஒரு பொண்ண காதலிக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீங்க ஒருத்தவங்களை காதலிச்சு அவங்களோட லைஃப் லாங்குக்கு ஒரு கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க.